2024 நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டங்களாக நடத்தப்படும் என்றும் முதற்கட்ட தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறும் அதேபோன்று கடைசி கட்ட தேர்தல் ஜூன் 1ஆம் தேதி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக சட்டப்பேரவை தேர்தல் அதேபோன்று நாடாளுமன்ற தேர்தல் இவை அனைத்திற்குமான வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4ஆம் தேதி நடைபெறும். அதற்கு பிறகாகத்தான் தேர்தல் முடிவுகள் தெரியவரும் என்ற வகையில் தற்போது அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அதனை தலைமை தேர்தல் ஆணையர் அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது சார்ந்த கருத்துக்கள் மற்றும் பல்வேறு விஷயங்களை நம்மோடு பகிர்வதற்காக விருந்தினர்களும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களோடு பேசலாம். திருமிகு லக்ஷ்மி, இப்போ இந்த ஏப்ரல் 19 தேர்தல் நடக்கும், தமிழ்நாட்டிற்கு முதற்கட்டத்திலே நடந்து முடிஞ்சிருது, முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி தான், ரொம்ப பெரிய கேப்பா இருக்கா? 45 நாள் இருக்கு, கிட்டத்தட்ட 1.5 மாசம்னே சொல்லலாம். இது எப்போதுமே தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன், அதாவது இப்போ ஒரு 2014-19 இந்த சமயம் எல்லாமே அந்த லோக்சபா போல்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேயே நமக்கு வந்து எலெக்ஷன் எப்போதுமே முடிஞ்சிருச்சு. ஆனால் கடந்த முறை வந்து மே எண்ட்லேயே வந்து கவுண்டிங் இருந்தது. இப்போ வந்து ஜூன் 4th வரைக்கும் போகிறதுனால இது வந்து ரொம்ப பெரிய ஒரு லாங் கேப் இருக்குது. பட் இது வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸஸ்க்காக இதை இப்படி வந்து முடிவு எடுக்கிறாங்க, அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதை வந்து நம்மளால் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அவங்க சொல்லக்கூடியது என்னென்னா, பாராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் எல்லாம், அதாவது தேவைப்பட்ட ஃபோர்ஸஸ் செக்யூரிட்டி எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணணும், ப்ளஸ் இவிஎம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணணும், இதனால் இத்தனை கட்டங்களாக தான் தேர்தல் நடக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய முடிவு. இதில் என்னென்னா, முதல் கட்டத்திலேயே தமிழ்நாட்டுக்கு அப்படின்றது தான் இதில் கேள்வி. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், ரீஜனல் பார்ட்டிஸ் தான் இங்கே பவர்ஃபுல்லாக இருக்காங்க. நேஷ்னல் பார்ட்டிஸோடைய பவர் வந்து கம்மியாக இருக்கும்போது அவங்களுக்கு இங்கே வந்து பெரிய ஸ்டேக்ஸ் கிடையாதுன்ற போது பெரிய அளவில் அவங்களுக்கு இங்கே பிரச்சாரத்துக்காக நேரம் செலவிட வேண்டிய ஒரு கட்டாயம் அவங்களுக்கு இல்லை. ஓரளவு அவங்க வந்து நேரம் செலவிடுறாங்க. ஏற்கனவே அதாவது மோடியினுடைய வருகை இந்த ஜனவரிக்கு அப்புறமே அவர் கிட்டத்தட்ட 5 முறை இப்போ வந்து போயிட்டார். நீ திரும்பவும் அடுத்த வாரம் வரப்போகிறார். இப்போ இதிலிருந்தே புரிஞ்சுக்கலாம், முதல்ல தமிழ்நாடு முடிச்சுட்டாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சாரம், அதாவது தேசிய கட்சிகள், தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு எதிரான பிரச்சாரம் இங்கே வந்து பெரிய அளவில் இருக்கும். மற்ற மாநிலங்களில் அவ்வளவு தூரம் இருக்காது. அந்த பிரச்சாரம் வந்து இங்கே சீக்கிரமே தேர்தல் முடிஞ்சிட்டது அப்படின்னா அது வந்து நாடு முழுக்க எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கும். தேசிய அளவில் மற்ற கட்சிகள், மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அளவுக்கு பெரிய அளவில் பிஜேபிக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை வந்து அவங்க யாருமே செய்கிறது கிடையாது. இல்லை வந்து அங்கே வந்து இவ்வளோ டீப்பாக ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட்டோ இல்லை ஆன்டி மோடி சென்டிமெண்ட்டோ இல்லை. அதனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவுக்கு பெரிய அளவில் அவங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா ஸ்டேக்ஸ் இல்லை அப்படின்றது அவங்களுக்கே தெரியுது. அதனால் இங்கே ஃபர்ஸ்ட் ஃபேஸில் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த 45 நாட்கள் மற்ற இடங்களில் அவங்களுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு அது உதவியாக இருக்கும். ஏன்னா தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி அப்படி தான் இருந்தாலுமே இப்போ சமீபமாக அவங்க மேலே இருக்கக்கூடிய விமர்சனங்களும் அந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் பற்றின எல்லா இதுவுமே தேர்தல் ஆணையம் மற்ற எல்லா அமைப்புகளுக்கும் எதிராகவே இப்போ வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நாடு முழுக்கவே இருந்த எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேலே இருந்த நம்பிக்கையுமே சிதைய ஆரம்பிச்சிருச்சு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு லாஸ்ட் டைமும் ஃபர்ஸ்ட் ஃபேஸில் தான் எலெக்ஷன் இருந்தது, இந்த தடவும் ஃபர்ஸ்ட் ஃபேஸில் தான் எலெக்ஷன் இருக்கும்னு தான் நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது 45 நாட்கள் இடைவெளி அப்படின்றது தான் பெரிய கேள்விக்குறி, என்ன ஆகும் அப்படிங்கிறது. ஏன்னா இவிஎம்ஸை வந்து நாங்கள் பாதுகாக்க போகிறோம், எந்த விதத்துலேயும் பிரச்சனைகள் இருக்காது அப்படின்றது எல்லாமே சொல்லப்பட்டாலும் அந்த 45 டேஸ் வந்து நம்ம அதுக்கான ஒரு அது செக்யூரிட்டி அப்படிங்கிறது ஒரு பெரிய வேலையாக தானே இருக்க போகுது. ஓகே.